கியனேகாய் கர்ணதேய் தேகக் பல்கலைக்கழக மாணவர்கள் மற்றும் தொழிற்சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ந்து போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு நகரை பிரதானமாக கொண்டு முன்னெடுக்கப்படும் போராட்டங்களினால் பொதுமக்கள் பாரிய அசௌகரியங்களுக்கு முகம் கொடுக்கின்றனர். குறிப்பாக ஜனாதிபதி செயலக பிரிவு, லோட்டஸ் சுற்றுவட்டம் ஆகிய பகுதிகளில் இந்த நிலைமை அதிகளவில் காணப்படுகின்றது. ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்பவர்கள் எல்லை மீறி செயற்படும் போது போலீசார் அவர்களை கட்டுப்படுத்த கண்ணீர் புகை பிரயோகம், தடியடி உள்ளிட்ட தாக்குதல்களை முன்னெடுக்க வேண்டிய தேவை ஏற்படும். இதனால் அரசு சொத்துக்கள் பெருமளவில் கடந்த காலங்களில் பாதிப்படைந்துள்ளன. போராட்டங்களை அரசு அதிகாரம் கொண்டு தடை செய்ய முடியாது. அவ்வாறு செய்தால் அது மாறுபட்ட கருத்தினை தோற்றுவிக்கும். இவ்வாறான விடயங்களை கருத்துக் கொண்டே ஜனாதிபதி கோடாபய ராஜபக்ச காலி முகத்திடலில் ஜனாதிபதி செயலகத்துக்கு அண்மையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் எவருக்கும் எந்தவித இடையூறும் இல்லாமல் போராட்டத்தை முன்னெடுக்க பிரத்யேகமான இடத்தினை ஒதுக்கியுள்ளார். ஆகவே இனி ஆர்ப்பாட்டக்காரர்கள் எவருக்கும் எந்தவித தடைகளும் ஏற்படுத்தாமல் எவ்வளவு நேரமும் இவ்விடத்தில் போராட்டத்தை முன்னெடுக்கலாம். இவ்வாறான செயற்பாட்டினால் போராட்டங்களை கவனிக்காது விடுவது அரசாங்கத்தின் நோக்கமல்ல. நியாயமான கோரிக்கைகளுக்கு நிரந்தர தீர்வினை நியாயமான பேச்சுவார்த்தையினூடாக பெற்றுக் கொடுப்போம்.